ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சோயா சுக்கா. வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோயாவோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு வருவோம். இந்த சோயா பீன்ஸ் பார்த்தோன்னா கிமு 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதன்முறையாக சைனாவில் பயிரிடப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் 1000 ஆண்டுகளாகவே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. கிபி 1963 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்தியாவில் இதை பயிர் பண்ணியிருக்காங்க. சோயாலேருந்து பார்த்தோன்னா சோயா பால், சோயா பன்னீர், சோயா எண்ணெய், சோயா எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர சக்கையை, மீன் மேக்கர், இதெல்லாம் நமக்கு இந்த சோயாலேருந்து கிடைக்குது. தற்போது உலக நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாடு இந்த சோயா ப்ரொடக்ஷனில் 5வது இடத்துல இருக்குது. இருக்கிற தானியங்கள்லேயே இந்த சோயாவில் அதிகப்படியான புரதம், உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மீல் மேக்கர் பார்த்தோன்னா ஒரு மாமிசத்தோட சுவையிலையும் மாமிசத்துக்கு இணையான புரதத்துலேயும் இருக்கிறதுனால இதை மாமிசத்துக்கு ஒரு நல்ல மாற்றாக நம்ம பயன்படுத்துகிறோம். கிபி 1980களுக்கு பிறகு இந்த மீல் மேக்கர்ன்றது நம்ம நாட்டில் அதிகப்படியாக பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சோயா எண்ணெய் எடுத்தது பிறகு அதுலேருந்து வர சக்கையை தான் நம்ம மீல் மேக்கர்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த பேர் வரதுக்கு காரணம் அதை விற்பனை செய்த கம்பெனி பேர் மீல் மேக்கர். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஸோ இதை மாதம் ஒரு முறைன்ற விதத்தில் உணவில் எடுத்துகிட்டு வர்றதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். வாங்க இப்போ டிஷ்ஷுக்குள்ளே போவோம்.